வெல்லிங் ஏரியாவோட கடினம்னு சொல்லலாம். அது இல்லாம ரொம்ப ரொம்ப கடினமான நாட்கள். இந்த 3 நாட்கள்ல 56 கிலோமீட்டருக்கு மேல நாம பயணம் செஞ்சா மட்டுமே இந்த அகத்தியரை நம்ம பார்க்க முடியும். ரிட்டர்ன் போக மனசே வர மாட்டிருக்கு. ஏன்னா பார்க்கற பிளேஸ் எல்லாமே அவ்வளவு ஒர்த்தான ஒரு பிளேஸ், கண்ணில் எடுத்து ஒத்திக்கல, அது மாதிரி ஒரு தரமான பிளேஸ்ல தான் நம்ம இருக்கோம். நான் இந்த பொதிகைமலைக்கு வந்து 3வது நாட்களா ஆக போகுது. இந்த 3வது நாட்கள் நாம என்னன்னா காலைல சாப்பாடு தருவாங்க. அந்த சாப்பிட்டு நம்ம அப்படியே 16 கிலோமீட்டர் நடந்து போனா மட்டும் போதும் கீழே இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இங்க இருக்கிற அருமையான ஒரு பிளேஸ் எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்கணும். மறுபடியும் நம்ம மீண்டும் வருவோம் இந்த அகத்தியர். இந்த பேஸ் கேம்ப்ல 3வது நாளா நம்ம கொடுக்குற ஃபுட் என்னன்னு தெரியுமா? காலையில கொடுக்குற ஃபுட் வந்து புட்டுன்னு சொல்லுவாங்க. புட்டு குழம்பு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த புட்டு தான் அவ்வளோ அருமையா இருக்கு. வயிறம்ப நம்ம சாப்பிட்டோம், 2 புட்டு எக்ஸ்ட்ரா கேட்டா கூட ஒரு புட்டு தருவாங்க. அது மாதிரி வயிறம்ப நம்ம சாப்பிட்டு திருப்தியா இந்த மலையை நம்ம இறங்க போறோம்ட்டு கடைசியா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம பாக்குறோம் ஒரே இடத்துல. ஏன்னா கீழே இறங்கும் போது ஒவ்வொரு இடத்துல ஃபாஸ்டா இறங்குவாங்க, ஸ்லோவா இறங்குவாங்க, லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஒரு ஹாய் காட்டிட்டு இந்த ட்ரெக்கிங் கிளம்பலாம், நம்ம கீழே இறங்கி ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே சாப்பிட்டுறதால நம்ம ரெடி ஆயிட்டு கீழே போகலாம். புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஹாய் காட்டிட்டு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அட்டிக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கோசரம் வேப்பெண்ணெய், டெட்டால் இது எல்லாத்தையும் நம்ம காலில் பூச்சிக்கணும். ஏன்னா இறங்கும் போதும் கீழே இறங்கும் போதும் அட்டையை நிறைய நிறைய பெரிய பெரிய அட்டையெல்லாம் இருக்கும், அது சேஃப்டியாக நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இங்கே எது சொல்கிறாங்கன்னா முக்கோடி தேவர்களும் இங்கே வந்து இங்கே முக்கோடி தேவர்களுக்கு இங்கே பூஜை பண்ணுவாங்களாம். சிவராத்திரி அன்னைக்கு பெரிய ஒரு பூஜை. இங்கே வந்து செட்டில்மெண்ட்டுக்காரங்கன்னு அப்படின்ற ஒரு கிராமத்துக்காரங்க இருக்காங்க, பழங்குடியினர். அவங்க வந்து தான் இங்கே வந்து இந்த அகத்தியருக்கு பூஜை பண்ணுவாங்க. அது இல்லாமல் முக்கோடி தேவர்கள் அவங்க எல்லாருக்குமே இவங்க வந்து பூஜை பண்ணி வழிபடுவாங்களாம். ஒரு நாள் அந்த நாள் வந்து இங்கே வந்து யாருக்குமே இது மாதிரி பொதுமக்களுக்கு எதுவும் அலோடு இல்லை. அந்த கிராமத்துக்காரங்களுக்கு மட்டும் சின்ன கை குழந்தையிலிருந்து பெரியானவங்க பாட்டிமார் தாத்தாமார் அவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வருவாங்களாம். இங்கே வந்து அகத்தியருக்கு வந்து பூஜை பண்ணி படையில் வச்சு சாப்பிட்டு போங்களாம். இங்கேயும் 2-3 டேஸ் வந்து இங்கேயே டென்ட்டு போட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருப்பாங்களாம். இந்த இங்கேருந்து இந்த வழியாக போனோங்கன்னா அகத்தியர் மலைக்கு போகலாம், 6 கிலோமீட்டர். இங்கே போனோம்னா இங்கே ஒரு டென்ட் பேஸ் கேம்ப் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம 3வது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கூட நிறைய பேர் 100 பேர் வந்துருக்காங்க, போய் பார்க்கலாம். காலைல 3வது நாட்கள் என்ன நடக்க போகணும்னு நான் சொல்கிறேன். காலைல எழுந்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பாடு 7 மணிக்கு மேலே சாப்பாடு தருவாங்க, புட்டு. அந்த புட்டை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கைடோட நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாம், கீழே இறங்க போகலாம். கீழே வந்து செக் போஸ்ட் இருக்குல்ல, செக் போஸ்ட் நம்ம அந்த நம்ம டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாங்கள அங்கே போகலாம். அப்படி போகிறதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டேன் தெரியுமா? ஆனால் இங்கே போகும்போது நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இங்கே வந்து உத்ராஜ் மரம் இருக்குது, உங்களுக்கு கைடுக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு உத்ராஜ் வேணும், உத்ராஜ் மரம் வேணும், உத்ராஜ் அந்த வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. இல்லை உத்ராஜ் மரம் எங்கே இருக்குன்னு சொன்னாலே காட்டுவாங்க. உத்ராஜ் மரம் உங்களுக்கான உத்ராஜ் மரம் இந்த அகத்தியர் மலையில் இருக்குது, யாராவும் மிஸ் பண்ணாதீங்க. நாமளும் வீட்டுக்கு உத்ராஜை எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கு உத்ராஜ் வேணும்னா இது மாதிரி மரத்தில் இங்கே இருக்குது. இந்த அகத்தியர் மலையில் சிவன் பாதி சக்தி பாதி அந்த 2 கண்கள் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி உத்ராஜ் மரம் இங்கே நிறையா இருக்குது. மிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக தேடி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கும் கிடைக்கும் உத்ராஜ். அப்படி உங்களுக்கு கிடைக்கிற உத்ராஜ் தான் உங்களோட உத்ராஜ் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு அண்ணா சொன்னார். அது மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச உத்ராஜும் இருக்குது, அதை நம்ம எட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நடந்து வரும்போது இந்த புல்லாம் கத்தாச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த செட்டில்மெண்ட்டுன்னு காரணம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறாங்க. அவங்க என்ன வேணால் பண்ணலாம் இந்த ஃபாரஸ்ட்டில், அவங்களோட ஃபுல் பர்மிஷன் அவங்களுக்கு எல்லாமே கிராண்டட். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பிளேஸை நம்ம விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் கர்நாடகக்காரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். Everyone subscribe travel Vijay. Thank you. travel Vijay. அந்த அட்டையார் பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கும், இது அட்டையார் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அட்டை இருக்கும். இந்த தண்ணியில் நம்ம நடந்து போகும்போது காலை வச்சுட்டு நடந்து போக கூடாது, ஏன்னா இந்த தண்ணிலையும் அட்டை வந்து நம்ம காலை வந்து ஒட்டிக்கும். அதனால சேஃப்டியா நம்ம வேப்பெண்ணெய் டெட்டால் எதுவும் போட்டிருக்கிறதால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க சேஃப்டியா டேஞ்சரான பிளேஸ்லாம் இருக்கு, இங்க ரிஸ்ட்ரிக் ஏரியாலாம் இருக்கு, அது மாதிரி பிளேஸ்லாம் போக வேணாம். நம்மளுங்க இந்த கயிறு பிடிச்சி நடந்து வரும்போது பண்ணுற அலப்புறையை மட்டும் பாருங்கள். அருளண்ணா குமரேசனா பண்ணுற அலப்புறை எப்படி இருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வரும்போது ரொம்ப நேரம் இருக்குது, ஏன்னா நாம் தான் ஃபஸ்ட்டு, நம்ம முன்னாடி யாரும் வரலை, நமக்கு ஃபஸ்ட்டே நடந்து வரோம். அப்படி நடந்து வரும்போது
பார்க்குற பிளேஸ் எல்லாமே கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன், இந்த பார்ட்ஸில் இவ்வளோ அருமையான பிளேஸ் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹிடன் பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நீங்கள் ட்ரிப் வந்தால் மட்டுமே தான் போதும் இந்த பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கேரளாவில் எப்பயும் பச்சை பசுமையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அதே மாதிரி தான் இந்த பிளேஸில் வித்தியாசமான மரங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில், 2000 மேலே மருத்துவ குணங்கள் உடைய மருந்து செடி மரங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்குறோம். லாஸ்ட்டாக இறுதியாக நம்ம செக் போஸ்ட்டுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி இந்த செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். செம்மையான ஒரு ஃபீலிங், ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இந்த அகத்தியர் மலை. அதுக்கு முன்னாடி இங்கே போர்டு ஒன்று இருக்குல்ல, கேரளா ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், இந்த போர்டை வந்து போனக்காடு. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது நம்ம அகத்தியர் மலைக்கு வந்து நம்மளோட கைடு, நம்மளுக்கு இவரோட இவர் கைடு, இவர் நம்ம கூட ஃப்ரெண்டாக ஒரு கைடானார். நம்ம எல்லாருமே சேர்த்து 100 பேரை பத்திரமா இவங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு வந்து பத்திரமா கூட்டு வந்துட்டாங்க. 3 நாள் நல்ல திருப்தியாக நம்ம என்ஜாய் பண்ணோம். ஆனால் 3 நாள் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல், ரெயின் வரல, எந்த அனிமல்ஸும் எந்த ப்ராப்ளம் தராமல் நம்ம இந்த ட்ரெக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஜெயன் இவங்க ரெண்டு பேரும் நம்மளை வந்து பத்திரமா கூட்டு வந்து பத்திரமா வந்திருக்காங்க. இது மாதிரி கைடு நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி வரலாம் நெக்ஸ்ட் மந்த். இதே மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க டிக்கெட், நல்லா வந்து ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வரோம் ஜனவரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாதிச்சிட்டோம் வெற்றிகரமாக 3 நாள் இந்த அகத்தியர் மலை நம்மளோட கனவு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் இந்த அகத்தியர் மலைக்கு வரணும்னு கனவாக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த அகத்தியர் மலைக்கு வந்து நம்ம ட்ரெக்கிங் ஃபுல்லாக 3 நாள் என்ஜாய் பண்ணி இப்போ வந்து 12 மணி ஆகுது. நம்ம காலில் வந்து 7:30 ஸ்டார்ட் பண்ணி கீழே 12 மணிக்குள்ளே வந்துட்டோம். நம்ம கூட வரவங்க லேட்டாக வருவாங்க, நம்ம பசங்களாக இருக்கிறதால சீக்கிரம் வந்து இந்த ட்ரெக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக என்ஜாய் இருந்துச்சு 3 நாள். எங்களோட ஃபுட்டும் சரி நல்லா இருந்துச்சு. இங்கே ட்ரெக்கிங் தான் 3 நாள் தரமாக ட்ரெக்கிங் இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்குன்னா ஒரு 8 பேர் தான் இருக்கோம். எல்லோரும் நம்ம கூட முன்னாடியும் போயிட்டாங்க, பின்னாடியும் வந்துட்டுருக்காங்க. இப்போ 8 பேர் வந்து நம்ம கூட வந்தவங்க எல்லாம் திருவனந்தபுரத்துலேருந்து ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் 3 நாள் வெற்றிகரமாக, சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருக்கும் இங்கே ஃபஸ்ட் டைம் தான் அனுபவம் இருக்குது. பாருங்கள் அவங்க எல்லாரையும் குமார். ஓகே பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஃபோட்டோ வந்து அடிவாரத்திலே இருக்கிற அகத்தியர் வந்து இங்கே வந்து உள்ளூர் வாசிகள், இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அகத்தியர் வந்து இங்கே தான் வந்து வழிபடுவாங்க. இங்கே முடிஞ்ச அளவுக்கு இங்கே வழிபடுவாங்க. ரொம்ப தெம்பாக இருக்கிறவங்க 3 நாள் ட்ரெக்கிங் பண்ணி தான் மேலே இருக்கிற அகத்தியர் வந்து பார்ப்பாங்க. நம்ம அகத்தியரோட ஸ்டோரி எல்லாமே பார்த்தோம். 3 நாள் ட்ரெக்கிங்கும் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம அடிவாரத்தில் போகும்போது இங்கே பூஜை இல்லை. இப்போ வந்து 3வது நம்ம இறங்கும் போது ஒரு கிராமத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மேலே ஏறி போயிட்டு இங்கே பூஜை பண்ணியிருக்காங்க சாமியை. அதை வந்து நம்ம வழிபட்டுருக்கோம். இந்த சிஸ்டர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கா, அழகாக இருக்கிறா பாருங்கள். இந்த அருவியில் வந்து நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப போகிறோம். இதுதான் ஃபைனலாக 3வது நாள் வந்து கடைசி இந்த அருவியை நம்ம பார்க்குறோம். இந்த அருவியில் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அருவியை செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த அருவியில் நம்ம போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு அருவி இங்கே கடை இருக்குது. இங்கே தான் நம்ம சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம இந்த அருவி தான் செம்மையாக இருக்கும் குளிக்கிறதுக்கு. ஃபன்னாக இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம குளிக்கிற ஸ்பாட்டு. இது தான் நம்ம குளிச்ச ஸ்பாட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக குளிக்கலாம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த தண்ணியில் ஃபுல் என்ஜாய் தான் இருக்கும். இப்போ நம்ம அகத்தியர் மலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே இறங்கினா ஒரு ஃபுட் ஒரே ஹோட்டலில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் போகும்போதே 3 நாளைக்கு முன்னாடி போகும்போது இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டு தரமான ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம். அப்படி நம்ம நண்பர்களோடு சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் ட்ரெக்கிங் வந்தவங்க தரமான ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே விருந்தாக வச்சுருக்காங்க. சாப்பாடு வந்து 80 ரூபா ஓப்பனாக சொன்னால், சாப்பாடு வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஆனால் நிறைய இங்கே சைடிஷ் தருவாங்க. நிறைய சைடிஷ்னால் பொரியல், நிறைய சாப்பாடு, ஒரு 8 வகையான சாப்பாடு தருவாங்க. இங்கே 8 வகையே குழம்புலேருந்து இது மாதிரி ஒரு 8 வகை தருவாங்க. நல்லா திருப்தியாக வைரமாக நல்லா சாப்பிட்லாம். அப்படி நாம் சாப்பிட்ட இடம் தான் இங்கே, ஒரே ஹோட்டல் தான் இருக்கும். போகும்போது இங்கே சாப்பிட்டுட்டு போகலாம், வரும்போது இங்கே சாப்பிட்லாம். ஏன்னா இதை விட்டுட்டால் நம்ம வந்து திருவனந்தபுரத்துக்கு மட்டும்தான் போய் சாப்பிட முடியும். அவ்வளோ ரொம்ப தூரம் எப்படின்னா அதுக்கே 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரெக்கிங் பண்ணோம், அங்கே ஃபுட்டு சாப்பிட்டு வந்ததால் இங்கே வந்து நம்மளுக்கு பயிர் பசியாக எடுக்கும். நல்லா ரசம், குழம்பு, பொரியல், ஒரு தரமான விருந்தாக நம்மளுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்களும் போனீங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து மிஸ் பண்ணாமல் போய் சாப்பிடுங்க. இங்கே நிறையா இருக்குது, ஒரிஜினல் தேனும் இங்கே இருக்குது, ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே இருக்குது, நிறையா இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு அதோடய ஹோட்டலோட நான் காண்டாக்ட் எல்லாமே தரேன் பாருங்கள். இதோட நம்பர் கீழே 2 நம்பர் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் போனால் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸ்நாக்ஸு, ஜூஸு, வாட்டர் பாட்டிலு,
அங்கே பார்க்குற அந்த கருப்பு பாட்டில் இருக்கிற ஒரிஜினல் தேன் இது எல்லாத்தையும் நாம் பார்க்குறோம். இவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்கிக்க, ஏன்னா இங்கே ஒரே ஹோட்டலில் தான் இருக்குது. ஹோட்டலுனால் இங்கே எல்லா ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ட்ரெக்கிங் போகிற ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாம் வாழைப்பழம் எல்லாமே இருக்குது. அவங்களோட நம்பர் தரேன், ஹோட்டல் பொதிகின்னு சொல்லி எல்லாமே சாப்பாடு, இட்லி பூரி அப்பளம் தேன் நல்ல மிளகு கஸ்தூரி மஞ்சள் தேயிலை இது எல்லாமே தரான். அது பார்த்துட்டு அப்புறம் போனக்காடு எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. போனக்காடு எஸ்டேட் நம்ம போகும்போதே பார்த்தோம்ல ஒரு இருட்டு மாதிரி இருந்துச்சுலா. இப்போ பார்க்கும்போது பகலில் இப்போ நம்ம எவ்வளோ ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு பார்க்குற போனக்காடு. இங்கே வந்து ரெண்டு மணிக்கு ஒரு பஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பிடிக்கிறதுக்கோசரம் நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காரும் போது ஒரு பாலடைந்த ஒரு எஸ்டேட்டும் பாலடைந்த ஒரு வீடு இருக்குது. இங்கே வந்தால் அப்போ பெரிய ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே பெரிய ஒரு எஸ்டேட்டாக ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து எல்லாம் ப்ராப்ளமானதால் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து ரெண்டு மணிக்கு வர பஸ் வந்துருச்சு. இதை ஒரே பஸ் தான், இதை விட்டால் திருப்பி அஞ்சு மணிக்கு பஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக ட்ரெக்கிங் பண்ணி இங்கே வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படி வந்த இடம் தான் திருவனந்தபுரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய்.